அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து டெய்லி மருத்துவ குறிப்பு பற்றி டெய்லியும் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் இன்று வந்து வெந்தய கீரை இருக்குதுங்களா, அந்த வெந்திய கீரை நம்ம உணவில் சாப்பிட்டு வந்தால் இரும்பல், இந்த தொடர்ந்து இரும்பி நடப்பாங்களே அவங்கள அந்த இரும்பல் கட்டுப்படுத்துமா. வெந்திய கீரை சமைத்து சாப்பிட்டு வந்தால், கடைஞ்சி சாப்பிட்டு வந்தால் இந்த இரும்பல் குணமாகுமா. புதினா கீரை இருக்குதுங்களா, இந்த புதினா கீரையை வந்து நம்ம துவையில் அரைச்சி சாப்பிட்டு வந்தால் இந்த மயக்கம், வாந்தி, மசக்கின்னுவாங்களே அதுதான் குணமாகுமாங்க. இந்த புதினா கீரை வந்து துவையில் அரைச்சி சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த மயக்கம், வாந்தி, இந்த மசக்குன்றாங்க அதுதான் இருக்காதான், சாப்பிட்டு பாருங்கள். துவையல் புதினாவே புதினா கீரையை துவையில் அரிசி சாப்பிட்லாம். புதினா எல்லாத்துலேயுமே சேர்ப்பாங்க, சூப்பராக இருக்கும், அருமையான வாசனையாக இருக்கும். அந்த புதினா கீரையை துவையில் அரிசி சாப்பிடுங்க. வீட்டிலே கூட ஒரு ஜாலியில் வளர்க்கலாம், எல்லாமே செய்யலாம். வெளி மூலம் உள்ளவங்க இந்த கொய்யா வேர் இருக்குதுங்களா, அந்த கொய்யா வேர் எடுத்து கஷாயம் வச்சு அந்த மூலத்தை கழுவி வந்தால் அந்த மூலம் வெளி மூலம் குணமாகுமாங்க. அதை செஞ்சு பாருங்கள்.